ஓகே டேங்க் ஃபுல் பண்ணிட்டு கிளம்பியாச்சு ஜஸ்ட் 35 நிமிஷத்துல 50 கிலோமீட்டர் ஓட்டியாச்சுங்க இந்த ரோட்ல சென்னை அவுட்டர் ரிங் ரோட் பிகின்ஸ் இப்போ அடுத்தது வந்து என்ன பண்ணலாம்னா நம்ம ட்ரிப்பு ரீசெட் பண்ணிடலாம் ட்ரிப் டூவை ரீசெட்டுக்கு வந்து இந்த செட் பட்டன் இருக்குல்ல இதை அப்படியே பிடிச்சிக்கிட்டே இருந்தோம்னா ரீசெட் ஆகிடும் டேய் அவ் ஆயிட்டான் ரீசெட் ஆயாச்சு ஓகே இப்போ என்ன பண்ணுவோம் கேமராவை ஃப்ளிப் பண்ணு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஹைவே மைலேஜ் டெஸ்ட் எடுக்க போகிறோம் ஹைவேயில் இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து அரௌண்டு 5:00 ஆகிடுச்சா ஹைவேல வந்து ஒரு 250 கிலோமீட்டர் ஓட்டலான்னு பார்த்தேன் என்னால் எவ்வளோ முடியுதோ இன்றைக்கி ஓட்டுவேன் இல்லைனா நாளைக்கு அப்படியே கண்டினியூ பண்ணிக்க வேண்டியதான் ஹைவே மைலேஜ் டெஸ்ட்டை இப்போ என்ன பண்ணுவோம் கரெக்டாக வந்து வண்டலூர்கிட்ட தான் இருக்கேன் இப்போ இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்து என்ன பண்ண போகிறேன் அவுட்டர் ரிங் ரோட பிடிச்சி அப்படியே போகலாம் ஹைவேல வந்து நான் இப்போ என்ன ஸ்பீட் மெயின்டைன் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு 90 to 110, 120 இந்த ரேஞ்சில் வந்து ஸ்பீட் மெயின்டைன் பண்ணிக்கலாம் இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதில் தான் ரெக்கார்ட் பண்ணுறேன் அந்த டிஜே கிம்பிள் இருக்குல்ல ஆஸ்மோ பாக்கெட்டு அந்த இதில் தான் ரெக்கார்ட் பண்ணுறேன் இதில் மைக்குலாம் கிடையாது இன்பில்ட் மைக் தான் எவ்வளோ கிளியராக வருதுன்னு தெரியல வாய்ஸு ஓகேவா இப்போ கிளம்பலாம் ஓகே டேங்க் ஃபுல் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு நான் எதுக்கு இதை வந்து ஹைவே மைலேஜ் டெஸ்ட்டை வந்து செப்பரேட்டாக போடுறேன்னா வந்துட்டு சிட்டி மைலேஜ் டெஸ்ட்லேயே வந்து ரொம்ப நேரம் எடுத்தாச்சு அதே மாதிரி வந்து இப்போ ஹைவே மைலேஜ் டெஸ்ட் எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன் இதில் வந்து இப்போ கொஞ்சம் சில பாயிண்ட்ஸ்லாம் வந்து இந்த ஹைவே மைலேஜ் டெஸ்ட்டில் இப்போ நான் சொல்ல போகிறேன் அதுக்காக தான் இதை வந்து நான் செப்பரேட்டாகவே ஒரு வீடியோவாகவே போடுறேன் ஏன்னா வந்து இப்போ வந்து தேர்ட் கியரில் இருக்குல்ல நம்ம வந்து ஐயோ இப்படி போயிடலாம் போயிட்டு நம்ம அந்த வண்டலூரில் தாண்டி அந்த ரைட் எடுத்து அவுட்டர் ரிங் ரோடு எடுப்போம் எதுக்கு நான் இந்த ரோடு எடுக்கல தெரியுமா இந்த ரோடு வந்து வழக்கமாக போயிட்டுருக்க ரோடு தானே இந்த வாட்டி அவுட்டர் ரிங் ரோடில் என்ன பண்ண போகிறேன் இந்த எண்டுலேருந்து அடுத்த எண்டு அவுட்டர் ரிங் ரோடு எவ்வளோ கிலோமீட்டர் வருதுன்னு சொல்லிட்டு அதை பார்க்கலாம் ஏன்னா நம்ம திடீர்னு வந்து டைமிங் வச்சு ஓட்டுற மாதிரி இருந்ததுன்னா அவுட்டர் ரிங் ரோடு எடுத்துக்கலாம்ல அவுட்டர் ரிங் ரோடுனா நல்லா ஸ்பீடாக போகலாம் பட் ஆனால் அது எவ்வளோ கிலோமீட்டர் வருதுன்னு பார்ப்போம் அவுட்டர் ரிங் ரோடு இப்போ இந்த ஹைவே மைலேஜ் டெஸ்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து சில பாயிண்ட்ஸ்லாம் சொல்கிறேன் இப்போ அந்த தேர்ட் கியர் போட்டுலாம் அந்த பாலத்துக்கிட்ட ரைட் எடுத்தேன்ல அது என்னென்னா இப்போ நான் வந்து ஒரு 5th gear இப்போ 60 போயிட்டுருக்கேன் இப்போ நான் 6th gear போடுறேன் பாருங்கள் 6th gear போட்டு நான் ஆக்சிலேட்டர் கொடுத்தா இந்த யூனிட்டே ஆடுது திருதா ஸோ 6th gear வந்து நம்ம வந்து 60 போகிறது மிகப்பெரிய தப்பு நம்ம 6th gear போட்டுட்டு நம்ம வந்து அதாவது எந்த கீரில் இருந்தாலும் சரி நம்மளோட ஆர்பிஎம் வந்து 4000 கொஞ்சம் மேலே இருந்ததுன்னா ஸ்மூத்தாக ஓடுது இல்லைனா வந்து பெரிய சிக்கல் எப்படின்னா இப்படி ஆடுது அந்த இன்ஜின் இந்த டீசல் இன்ஜின்லாம் ஸ்டார்ட் பண்ணால் எப்படி ஆடும் குடு 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 குடுன்ட்டு அந்த மாதிரி ஒரு ஆட்டம் கொடுக்குறாரு ஏய் நான் ரைட்டு போகணும் இண்டிகேட்டர் போட்டேன் எனக்கு வழி விடுங்க ஆ வெரி குட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து அவுட்டர் ரிங் ரோடு ஏறிட்டு ஏறின இடத்துலேருந்து கிலோமீட்டர் வந்து கணக்கு வச்சுக்கலாம் ஏன்னா நம்மளுக்கு வந்து திடீர்னு அவுட்டர் ரிங் ரோட்டில் ஒரு ஸ்ட்ரெச்சு எவ்வளோ கிலோமீட்டர் வருதுன்னா கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது இல்லை மேப்பில் போட்டு பார்த்துருக்கலாம் இருந்தாலும் ஓட்டியே பார்த்துடலாமே இங்கேருந்தே கணக்கு வச்சுக்கலாம் 2 kilometers அவுட்டர் ரிங் ரோடுக்கு வந்தாச்சு என்எச்சி 38 பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து 80 to 100 வந்து ஈஸியாக மெயின்டைன் பண்ணலாம் பட் ஆனால் அவுட்டர் ரிங் ரோடில் வந்து நம்ம 120 அசால்ட்டாக மெயின்டைன் பண்ணலாம் அதனால தான் நான் அவுட்டர் ரிங் ரோடை வந்து ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன் ஓகேவா இப்போ அவுட்டர் ரிங் ரோடில் வந்து இந்த ஒரு ஸ்ட்ரெச் எவ்வளோ கிலோமீட்டர் வருதுன்னு பார்த்துட்டு அப்படியே ரிட்டர்ன் வந்து வேணால் 2 ஃபுல் ஸ்ட்ரெச்சை வேணால் கூட ரவுண்ட் அடிக்கலாம் ஏன்னா குயிக்காக கவர் ஆகிடும் ஏன்னா நம்ம ஓட்ட போகிறது ஃபுல்லாகவே வந்து 90+ தானே ஓட்ட போகிறோம் 92 மேக்ஸிமம் 120 அதுக்கு மேலே ஓட்ட மாட்டேன் அதுக்குள்ளேயே மெயின்டைன் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்மளுக்கு க்ரூசிங் ஸ்பீடு தேவையானது வந்து 120 தான் 120 to 140 ஆனால் புது வண்டினால வந்து நம்ம வந்து 120 வரைக்கும் மெயின்டைன் பண்ணிக்கலாம் 52 kilometers கம்ப்ளீட்டட் 52 kilometers எவ்வளோ நேரத்தில் வந்திருக்கேன் ஜஸ்ட்டு 35 50 kilometers ஓட்டியாச்சுங்க இந்த ரோட்டில் ரோடு அவ்வளோ சூப்பராக இருக்குது இடையில ஒரு 2-3 இடத்துல மட்டும் ஓட்டம் இருக்குது அந்த இடம் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் மற்றபடி இந்த ரோடு செம்மையாக இருக்குது அது பாட்டு 110, 115 அப்படியே வந்துனே தான் இருக்கேன் இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு தெரியல ரோடு எப்போ முடிய போகுது நான் அதுக்கப்புறம் யூ டர்ன் அடிச்சுட்டு வரணும் அட எங்கப்போ சரியான ஸ்ட்ரெச்சிங் ஆனால் இது நாங்கள் 2 kilometers சொன்னேன்ல இப்போ பாருங்க 53 kilometers முடிஞ்சிச்சு இன்னும் கூட ரோடு அப்படியே போயினே தான் இருக்காரு எப்போ முடிய போகுதுன்னு தெரில இதுக்கு ஒரு எண்டே இல்லையா கைப்புள்ள இதெல்லாம் கேட்க மாட்டியா ஏய் ஏய் எங்கடா இங்கே அங்கேருந்து இங்கே ஓடியற ஓகே சரி பார்ப்போம் இது ஸ்ட்ரெச் இன்னும் எப்போ தான் முடியுதுன்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 61 kilometers ஓடி இருக்கு கரெக்டாக ஒரு பாயிண்ட் இறங்கிடுச்சு பெட்ரோல் தெரியுதா
ஒரு பாயிண்ட்டு டவுன் ஆகிடுச்சு கரெக்டாக 61 ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 95% வந்து ஃபுல்லாகவே 100 தான் ஓட்டினேன். ஒரு 5% மட்டும் அப்போ வீடியோ ரெக்கார்டு அமுக்க சொல்ல மட்டும் கொஞ்சம் அப்படி லைட்டாக 80-90 வந்துடுவேன். ஆனால் இந்த ரோடு இன்னும் முடியலங்க, 62 கிலோமீட்டர் ஓடிச்சு, 60 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சு வந்தாச்சு, 60 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சை வந்து 41 நிமிஷத்தில் வந்திருக்கு. அநேகமாக எனக்கு தெரிஞ்சு இப்போ கொஞ்சம் நேரத்தில் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன் ரோடு, ஏன்னா இதுக்கும் மேலே இன்னுமா போக போகுது. அதுக்கப்புறம் நான் இந்த ரோட்டில் அங்கே யூடர்ன் பண்ணி ரிட்டர்ன் வர சொல்ல ஒரு 2-3 பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் வந்து இருட்டிடும், இருட்டினப்புறம் நான் டேரெக்டாக பெட்ரோல் பங்கில் போய் பெட்ரோல் போட சொல்ல கால்குலேஷன் முடிச்சுக்கலாம் ஓகேவா? ஏன்னா இருட்டினப்புறம் வந்து ஒன்றும் தெரியாது, அதனால் நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். இப்போ இந்த யூடர்ன் எங்கடா, டே சீக்கிரம் வாடா, கைப்புள்ள யூடர்ன் எங்கடா இருக்குது உனக்கு அது தெரியுமா? ஓ மை காட், ஒரு வழியாக ரோடோட எண்டுக்கு வந்தாச்சு, சென்னை அவுட்டர் ரிங் ரோடோட இதான் ஃபைனல் பாயிண்ட். அம்மா இப்போ என்ன பண்ணணும், இங்கேருந்து யூடர்ன் அடிக்கணும், யூடர்ன் இப்படி அடிச்சிடலாம். 64.5 கிலோமீட்டர் சென்னை அவுட்டர் ரிங் ரோடு இங்கே இருக்குப்பா இருக்கேன். சென்னை அவுட்டர் ரிங் ரோட் பிகின்ஸ் ட்ரூ வண்டலூர். அம்மாடி பரவாயில்ல, இது சரியான ஸ்ட்ரெச்சிங்க இந்த ரோடு. 24 ஹவர்ஸ் ரைடு ஓட்டுற மாதிரி இருந்ததுன்னா இந்த ஒரு ஸ்ட்ரெச்சில் வந்து ஸ்வயின்னு ஒரு 19 ரவுண்ட் அடித்தோம், 20 ரவுண்ட் அடித்தோம்னா 2500 கிலோமீட்டர் ஓட்டிடலான்னு நினைக்கிறேன். 20 ரவுண்ட் அடிச்சிட்டோம்னா அப்பா 24 ஹவர்ஸ் ரைடு முடிஞ்சிடும். சரி ஓகே, இப்போ அந்த 2-3 விஷயம் சொல்கிறேன் நல்லா, இப்போ அதை சொல்லி முடிச்சிடுறேன் பாருங்கள். இந்த வண்டியை வந்து நீங்கள் சிட்டியில் ஓட்ட சொல்ல வந்து மைலேஜ் டெஸ்ட்டுக்கு நான் ஓட்டினேன்ல, ரொம்ப படாத பாடுபட்டு தாங்க ஓட்டியிருக்கு. என்னன்னு தெரியுமா, நம்ம வந்து 3rd கியரில் வந்து நம்ம 30 வண்டி ஓட்ட முடியல, கிடுக்கிடுக்கிடுக்கிடுக்கிடுக்கிடுக்கிடுக்கு இப்படி ஒரு ஆட்டம் கொடுக்குது. இப்போ பாருங்கள், நான் அதே மாதிரி 3rd கியரில் வந்து நான் 30 ஓட்டி காட்டுறேன். ஐயோ, நானே வந்து இந்த வண்டியில் கீரை கட் பண்ணி மாற்றி தான் ஓட்டியிருக்கு வண்டி சிட்டியில். இப்போ வந்து 30ல போகிறேன் பாருங்கள், இது வேறு இருட்டை வேறு போதா, 3rd கியரு. ஏ வாடா, 30 வாடா, டேய் 30 வாடா, ஏ கைப்புள்ள சீக்கிரமா பாருங்கள், 30 வந்துச்சா, இது பாருங்கள் அந்த யூனிட்டே ஆடும் பாருங்கள் 30ல, தெரியுதா ஒரு மைல்டு ஷேக்கு. நம்ம வந்து 30க்கு கீழெல்லாம் வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், 3rd கியரில் அவ்வளோதான். இப்போ பாருங்கள் தெரியுதா ஒரு ஷேக்கு, இப்போ பாருங்கள் இன்னும் கொஞ்சம் கீழே போகிறேன் ஸ்பீடு, 26 இருக்கா, இப்போ பாருங்கள் அங்கேருந்து ரேஸ் பண்ணுறேன் தெரியுதா, அந்த ஸ்பீடா மீட்டர் இப்படி ஆடுது பார்த்தீங்களா. அதனாலேயே வந்து நான் என்ன பண்ணுவேன், இதில் வந்து ஆர்பிஎம்மில் வந்து 4000, இப்போ வந்து 4000 வந்துச்சா, 4000 to 5000 அந்த ரேஞ்ச் அப்படி டச் ஆகணுன்னே அடுத்த கீர் போடுவேன், கரெக்டாக 4000 நிற்குது பாருங்கள். இப்போ மறுபடியும் வந்து 4th கியர்லேருந்து 5th கியர் போடுறேன், அதே மாதிரி 5000 போகணுன்னே 5th கியர் போடுவேன், மறுபடியும் அது கரெக்டாக 4000 வந்து நிற்குது பாருங்கள். அதுதான் இப்படி தான் நான் மாற்றி மாற்றி கீரை, எப்போ எத்தனை வாட்டி இங்கே கீரை கட் பண்ணி ஓட்ட வேண்டியதாக போச்சு. இது ஒரு பாயிண்ட்டா. இப்போது 2வது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வண்டியில் சீட்டு வந்து கட்டாந்தர மாதிரி தான் இருக்குது, ஆனால் கை வச்சு அமுங்கணுன்னா குஷனிங் மாதிரி தான் தெரியுது. பட் ஆனால் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் ஸ்டிஃபர் சைடு தான், ஆனால் சீட்டு வந்து நல்லா சாஃப்டாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்டிஃபர் சைடில் கூட வந்து நம்ம சீட்டு வந்து நல்லா குஷனிங் இருக்கிறனால நல்லா இருந்ததுன்னா அது நம்மளுக்கு அதில் ஒரு சின்ன பம்ப் மாதிரி கொடுத்துரும். இது இல்லைனா வந்து நான் சஸ்பென்ஷன் வந்து ப்ளே வந்து கம்மியாக தான் இருக்குது, ப்ளே நல்லா இருக்குது. பட் ஆனால் வந்து பள்ளத்தில் போனோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எக்ஸ்பல்ஸ் மாதிரி அந்த அளவுக்குலாம் சாஃப்ட்லாம் கிடையாது. ஆனால் சீட் வந்து உட்கார்ற கம்ஃபர்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் ஒரு 100 கிலோமீட்டர் வந்து ஒரு சிங்கிள் ஸ்டெச் ஈஸியாக ஓட்டிடலாம், அதுக்கப்புறம் லைட்டாக பெயின் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு 80 கிலோமீட்டரில் பெயின் ஸ்டார்ட் ஆகுது, 100 கிலோமீட்டரில் பெயின் அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நான் வந்து எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டிட்டேன், 220 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன் இன்றைக்கி. ஆனால் இன்னும் அந்த 80-100 கிலோமீட்டரில் எவ்வளோ பெயின் வந்ததோ அதே பெயினில் தான் இப்போ வரைக்கும் நான் ஓட்டிகிட்ருக்கேன் வண்டி. ஆனால் எக்ஸ்பல்ஸில் வந்து நம்ம 150 கிலோமீட்டர் ஓட்டிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் உட்காரவே முடியாது சீட்டில், அந்தளவுக்கு மோசமாக வலிக்கும். ஆனால் இதில் வந்து இன்னும் நான் எனக்கு தெரிஞ்ச இன்னொரு 100 கிலோமீட்டர் ஓட்டுவேன்னு வச்சுக்கோங்களேன், 100 கிலோமீட்டர் ஓட்டினப்புறம் இந்த பெயின் இப்படியே தான் இருக்கா இல்லை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுதான்ட்டு நான் உங்களுக்கு சொல்லணும். அதுதான் இப்போ இந்த வண்டியில் ரெண்டு மெயினான விஷயம். ஆனால் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வண்டி வந்து சிட்டியில் ஓட்டுறதா இருந்தால் ஃபுல்லாக கீரை கட் பண்ணி தான் ஓட்டி ஆகணும், அப்படி இல்லைனா 2வது கீரை போட்டு அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம். 2வது கீரில் வந்து நம்ம வந்து 40-50 வந்து ஈஸியாக போயிடலாம். இது பாருங்கள், 4th கியரில் 40 போயிட்டுருக்கேன், கிடுக்கிடுக்கிடுக்குன்னு மீட்டரே ஆடுது. அந்த டைமில் டக்குன்னு கீரை கட் பண்ணி ஒரு வயலில் இழுத்துட்டு நம்ம வந்து ஒரு 75 6th கீர் போட்டாச்சுன்னா போதும், அதுக்கப்புறம் ஸ்மூத்தாக இருக்கும்.
ஆனால் வந்து 110லாம் ஒன்றுமே இல்லை, அது பாட்டு அப்படியே போயிட்டே இருக்கலாம். இன்னும் சிட்டி விட்டு நம்ம அவுட்டரில் போயிட்டு ஹைவேல ஓட்ட சொல்ல வந்து இன்னும் ஃப்ரீயாக இருக்கும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு அந்த ஸ்ட்ரெச் வந்தோம்ல, அந்த 64 கிலோமீட்டர் அது ஃபுல்லாகவே வந்து 95% வந்து சொல்லியிருந்தேன்ல, 100, 110 ஓட்டணுன்ட்டு. அப்போ அந்த டைமில் வந்து இந்த ஆவரேஜ் ஃபியூல் கன்சம்ஷன் இருக்குல்ல டிஸ்பிளேயில், அது எவ்வளோ காட்டிச்சுன்னா வந்து 27.6 or 27 காட்டிச்சு, அரௌண்டு 28 கிட்டோ காட்டிச்சு, 27 to 28. இப்போ இந்த ஸ்ட்ரெச்சு ஃபுல்லாகவே வந்து 90 தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இந்த ஸ்ட்ரெச்சில் வந்து எனக்கு எவ்வளோ காட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து 29 க்ராஸ் பண்ணி போயிருக்காரு, 29.5 வந்திருக்கு, இன்னும் ஏறிட்டு தான் இருக்குது, ஆனால் இன்னும் இறங்கலை. அப்படியே அந்த 90 மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்தான். 93 கிலோமீட்டர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு. அப்படியே இந்த ரோடு எண்டு முடிச்சுட்டு அங்கேருந்து நேராக நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற பைபாஸ் அப்படியே போவோம், NH-38. அதில் போயிட்டு அங்கேருந்து ஆலப்பாக்கம் இல்லை லட்சுமி நகரில் போயிட்டு டேங்க் ஃபில் பண்ணி முடிச்சிடலாம். எப்படி பார்த்தாலும் 150 கிலோமீட்டர் தான் வரும், பரவாயில்ல. இருந்தாலும் வேற எங்கேயா ட்ரிப்பு ஏதாவது போசல வந்துட்டு அப்போது வந்து டேங்க் டு டேங்க் அடிப்பேன்ல, அப்போ ஒரு வாட்டி ஹைவே மைலேஜுக்கு கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகே, சென்னை அவுட்டர் ரிங் ரோடு முடிச்சாடிச்சு, ஒரு ஃபுல் சர்க்கியூட் முடிச்சாச்சு. ஒரு ரவுண்டு கம்ப்ளீட்டாக எவ்வளோ கிலோமீட்டர் வந்திருக்கு? 125 கிலோமீட்டர் வந்திருக்கு. செம்ம 125 கிலோமீட்டர்னா சும்மாவா ஒரு ரவுண்டு? வெயிட்டான ரோடுப்பா. என்ன அந்த இடையில கொஞ்சம் அந்த பேட்ச் ஒர்க் மட்டும் கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டாங்கன்னா தாராளமாக ஓட்டலாம், சல்லுன்னு ஓட்டலாம், 130, 150 கூட ஓட்டலாம். இங்கேருந்து கரெக்டாக எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற பெட்ரோல் பங்க் போனோன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் வரும்னு நினைக்கிறேன். அந்த 30 கிலோமீட்டர்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்படியே முடிச்சிடலாம். ஏன்னா இப்போமே வந்து 125 ஓடிச்சு இல்லை, 125 ஒரு 30 கிலோமீட்டர், ஆல்மோஸ்ட் ஒரு 155 கிலோமீட்டர் வந்துடும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, அங்கே போய்ட்டு கால்குலேட் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ முதல்ல வந்து வண்டியை நிற்பாட்டிட்டு என்னோடய வைசரை தொடக்கணும். ஒரு இடத்துல வந்து என்னாச்சுன்னா பூச்சி அப்படியே இப்படி வந்தது, டமா 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 டமான்னு மொத்தமாக வைசரில் விழுந்துட்டு. அதை நான் ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் பாருங்கள் எப்படி இருக்குது கண்டிஷன்ட்டு. ஐயோ, இவ்வளோ நேரம் ஹைவேயில் ஜாலியாக வண்டி ஓட்டிட்டு வந்துட்டு இப்போ வந்து டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டு படாத பாடுபடுறேங்க. இந்த பெருங்குளத்தூர் சைடு வந்தது பெரிய குத்தமாகி போச்சே. கரெக்டான டிராஃபிக்கான டைம் வேறு, 6:45, எல்லா கம்பெனியும் விட்டு எல்லாம் இப்போ தான் வீட்டுக்கு போகிற டைமா? சரியான டிராஃபிக்காக இருக்குது. கரெக்டாக 128 கிலோமீட்டர் எவ்வளோ நேரத்தில் ஓட்டியிருக்கேன்னா 1 hour 30 minutes ஓட்டியிருக்கேன். ஃபைனல் ஸ்ட்ரெச் பைபாஸுக்கு வந்தாச்சு. இப்போ போகும் பாருங்கள் ஜெட்டு வேகத்தில் வண்டி. இந்த ரோடு செம்ம ரோடுங்கண்ணா, அந்த அவுட்டர் ரிங் ரோடோட இந்த ரோட்டில் வந்து மேடு பள்ளம் ரொம்ப கம்மி. இந்த ரோட்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாகவே ஒரு 5-6 பள்ளம் தான் இருக்கும். ஆனால் அவுட்டர் ரிங் ரோட்டில் வந்து ஒரு 5-6 இடத்துல வந்து ஏகப்பட்ட பள்ளங்கள் இருந்தது. நாசமாக போச்சு. மழை வந்துட்டு. ஐயோ ராமா, சரி ரெயின் கோட் இருக்குது எடுத்து மாட்டிட்டு அப்படியே இங்கேருந்து பொறுமையாக உருட்டிகிட்டே போயிடலாம் வீட்டுக்கு. என்னன்றீங்க? இங்கெல்லாம் மலையில் வந்து ரிஸ்க் எடுக்க வேணாம். இவ்வளோ நேரம் நல்லா தான்டா போயிட்டு இருந்தது ராஸ்கல். ஏ கைப்புல, என்ன முதல் நாளே குளிக்கிறியா மலையில் நீ? கொய்யால வாடா ஒன்றும் சை கிடுக்கிடுக்கிடுக்குன்னு லைட்டாக நடுங்குது எனக்கு வேறு. நான் வேறு சரி மலை விட்றோன்ட்டு அப்படியே ஒரு 1 கிலோமீட்டர் அப்படியே மலையில் வந்தேன், மலை விட்ற மாதிரியே இல்லை. ஐயோ, அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்பீடில் மழை பெஞ்சதுங்க. கொஞ்சம் ஒரு 7-8 கிலோமீட்டர் தான் வந்திருப்பேன் முன்னாடி. இங்கே வந்தேன்னா போரூர் பாலத்துக்கு மேலே இங்கே சுத்தமாக மலையே இல்லை. அப்புறம் மறுபடியும் ரெயின் கோட்டெல்லாம் கழட்டி வச்சுட்டு பேக்லேருந்து கேமரா எடுத்து மாட்டியிருக்கேன். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 146 கிலோமீட்டர் ஓடிருக்கு. ஹைவே மைலேஜ் டெஸ்ட்டோட ஃபைனல் டோல் ப்ளஸாக வந்தாச்சு. இதுக்கப்புறம் நமக்கு டோல் கிடையாது. அதனால் என்ன பண்ணுவோம், இப்போ நேராக போயிட்டு ஆலப்பாக்கம் இல்லைனா லட்சுமி நகர் ரெண்டில் எங்கேயாவது ஒரு இடத்துல போயிட்டு பெட்ரோலை போட்டு நேராக வீட்டுக்கு போயிடலாம். ஓகேவா? இந்த மழை வரலைன்னா இந்நேரத்துக்கு மைலேஜ் டெஸ்ட்டை முடிச்சிருப்பேன். இந்த மழை வந்தனால கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. கைப்பில் முதல் நாளே நல்லா நினச்சிட்டாருப்பா. என்ஜாய் பண்ணு. வா, ஒரு வழியாக பெட்ரோல் பங்க் வந்தாச்சுங்க. இப்போ வந்து 151.2 தான் ஓடி இருக்குது. பரவாயில்ல, நம்ம இதிலே கால்குலேட் பண்ணலாம். இதுக்கு மேலே இன்னும் ஓட்டணுன்னா ஷேமா டயர்டாயிடும்னு நினைக்கிறேன். கழுத்து வலி தான் இப்போ மெயினாக பெரிய பிரச்சனையாக இருக்குது எனக்கு. சரி, நான் இப்போ இதை பில்லு இங்கே கால்குலேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு இன்றைக்கி ஓட்டின 300 கிலோமீட்டரில் என்னென்ன ஃபேஸிங் பண்ணேன்னு சொல்லிட்டு அப்படியே உங்களுக்கு சொல்கிறேன். அப்படியே சிட்டி ஆஸ் வெல் அஸ் ஹைவேஸ் மைலேஜ் டெஸ்ட்டோட டோட்டலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? இப்போ இது எவ்வளோ பிடிக்குதுன்னு பார்க்கலாம். தேங்க்ஃபுல். உள்ளே போகாது. ஆ, போதும். உள்ளே தரும். பில் எடுத்துருங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு பெட்ரோல் வந்து 5.03 லிட்டர்ஸ் பிடிச்சிருக்கு. நம்ம கொஞ்சம் அங்கே ஃப்ரெண்ட்லேருந்து போயிட்டு கால்குலேட் பண்ணலாமா? ஸோ டோட்டலாக எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குது? 151 டிவைடட் பை எவ்வளோ? 5.03. ஹைவேல வந்து ஒரு 60-70 கிலோமீட்டருக்கு வந்து 90-100 ஓட்டிகிட்ருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 65 கிலோமீட்டர் வந்து எவ்வளோ ஸ்பீடு ஓட்டினேன்னா 110-115 இந்த ரேஞ்சில் ஒரு 60 கிலோமீட்டர் ஓட்டினேன். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தோன்னா இதுதான் மைலேஜ், ஓவரால் மைலேஜ். சரி, நான் இப்போ வீட்டுக்கு போயிட்டு இன்றைக்கி ஓட்டினதில் வந்து என்னென்ன இஷ்யூன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் வீட்டுக்கு போயிட்டு. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம சிட்டி ஆஸ் வெல் அஸ் ஹைவேஸோட மைலேஜ் வந்து டோட்டலாக கால்குலேட் பண்ணி பார்த்துடலாமா? ரெண்டு பில்லு இங்கே தான் இருக்குது. கேமரா ஃப்ரண்ட்டில் போர்டு ரொட்டேட் ஆகுது, அப்படி அழகாக ரொட்டேட் ஆகணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு சிட்டியில் வந்து 148 கிலோமீட்டர் ஓடி இருக்குது, ஹைவேஸில் வந்து 151. நம்ம இது ரெண்டையும் இப்போ டோட்டல் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு பெட்ரோல் எவ்வளோ போட்டிருக்கோம்? இது ஒரு 10.49 லிட்டர்ஸு. ஸோ 148 ப்ளஸ் 151, ஸோ டோட்டலாக வந்து 299 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருக்கோம். டிவைடட் பை 10.49, ஸோ 46.349. சிட்டி ஆஸ் வெல் அஸ் ஹைவேஸோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா 28.5. ஸோ அரவுண்ட் வந்து 27 to 30 வரைக்கும் உங்களுக்கு ரேண்டமாக மைலேஜ் தரும். சிட்டியில் இன்னும் ஸ்பீடாக ஓட்டினாலும் சரி, சிட்டியில் ஸ்பீடாக ஓட்டினா பிரச்சனை இல்லை, கண்டிப்பாக மைலேஜ் நல்ல மைலேஜ் தான் தரும். ஏன்னா இந்த வண்டி வந்து கொஞ்சம் 80 மேலே போனால் தான் நல்ல மைலேஜ் தரும். 80 கீழே ஓட்டினா கண்டிப்பாக மைலேஜ் ட்ராப் தான் ஆகும். ஏன்னா 80 கீழே ஓட சொல்ல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கிடுக்கிட்டு அந்த டூம் செட்டே ஒரு மாதிரி வைப்ரேட் ஆகுது. அது வந்துட்டு பவர்ஃபுல்லான வண்டினால அந்தந்த ஸ்பீடுக்கு கரெக்டாக ஓட்டணும்னா சூப்பர் மைலேஜ் தரும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹைவேஸில் வந்து இதோட க்ரூசிங் ஸ்பீடு வந்து நம்ம வந்து 90 நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். 90 ஓட்டினா கூட ஒரு நல்ல மைலேஜ் தரும். ஸோ அதில் ஒரு ஆவரேஜ் கன்செப்ஷன் வருது தெரியுமா? அதில் வந்து 90-100 ஓட்ட சொல்ல வந்து அப் டு 34-35 வரைக்கும் அதில் காட்டுது. ஸோ ஆவரேஜ் மைலேஜ் வந்து அதில் காட்டுது. ஆவரேஜ் கிலோமீட்டர் பர் லிட்டர்னு பார்த்து நான் பார்க்க சொல்ல வந்து 35.8 வரைக்கும் போச்சு பர் லிட்டருக்கு. அது வந்து 90-100 இந்த ஸ்பீடில் ஓட்ட சொல்ல. அதே மாதிரி நம்ம வந்துட்டு 100-110-120 இப்படி போக போக அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகிட்டே வருது. இது வந்து நான் மேற்கொண்டு இப்போ போக போகிற ட்ரிப்பில் ஒவ்வொரு ட்ரிப்லையும் நான் உங்களுக்கு அது காட்டுறேன், எது மேக்ஸிமம் ரீடிங் காட்டுது, எது லோயஸ்ட் ரீடிங் காட்டுது. சில டைம் நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓட்டுற மாதிரி இருக்கும். ஸோ 140 ப்ளஸில் ஓட்ட சொல்ல வந்து எவ்வளோ அது காட்டுது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க குட்டி பெல் ஐக்கான டங்குன்னு ஒரு அடி அடிச்சிருங்க, அது பக்கத்தில் ஆல் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், சீ இன் அனதர் வீடியோ சூன். பை பை, டேக் கேர் மை டியர் லவ்லி ஃப்ரெண்ட்ஸ், பாய்.